வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் ஏஎம் ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். சிறந்த திரைப்பட தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளரான கலாநிதி திஸ்ஸ அபயசேகரவின் நினைவு தினம் ஜனாதிபதி தலைமையில் அனுஷ்டிப்பு. ஐக்கிய தேச கட்சி வங்குரோத்தான அரசியல்வாதிகளின் கைப்பொம்மையாக மாறியுள்ளதென சர்வமத தலைவர்கள் தெரிவிப்பு. பலஸ்தீனத்தை போன்று இலங்கையையும் பிரிப்பதற்கு எந்த ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியும் திட்டமிட்டால் அனைத்து மக்களும் அதற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று கலாநிதி தயான் ஜாயத்தலக அறிவிப்பு. சீனா புதிதாக பிரகடனம் செய்துள்ள வான்பரப்பு பாதுகாப்பு வலயத்திற்கூடாக முன்னறிவித்தலின்றி ஜப்பானிய மற்றும் தென்கொரிய விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல். சிறந்த திரைப்பட படைப்பாளரும் தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளரும் எழுத்தாளருமான கலாநிதி திஸ்ஸ அபயசேகரவின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸ அபயசேகர தொடர்பான நினைவு தின வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் அமைப்புக்கு 20 வருட நிறைவை முன்னிட்டு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திஸ்ஸ அபயசேகர இப்பநல்ல எனும் சிறுகதை மூலம் கலைத்துறைக்கு பிரவேசித்தார். கம்பெரிய திரைப்படத்தில் வசனகர்த்தாவாக சினிமா திரையுலகில் பிரவேசித்த இவர் சிறந்த வசனகர்த்தாவாக திகழ்ந்தார். நிதானைய, குலகேய, குருகெதர, லொக்குதுவ போன்ற திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவுக்கான விருது இவருக்கு கிடைத்தது. இவர் 1978 வீர புரன் அப்பு எனும் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் பெற்றுக் கொண்டார். பல நாடகங்களில் சிறந்த நடிகராகவும் விருது பெற்றுள்ளார். கருமக்காரையோ, மககெதர, விராகைய போன்ற இவரது ஆக்கங்களும் பிட்டகம்காரையோ போன்ற நாடகங்களும் மக்கள் மனதை வென்றிருந்தன. இவர் 1999 முதல் 2001 வரை திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் தலைவராகவும் கடமையாற்றினார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை சிறந்த பல நிலைமைகளை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த பல வருட காலமாக தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்த 107% பொருளாதார அபிவிருத்தி மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏனைய பல நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் தொடர்ச்சியான அபிவிருத்தியை காணக்கூடியதாக உள்ளதென பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். துணை மற்றும் உதவி சுகாதார சேவை ஊழியர்களும் இன்றைய வேலைநிறுத்தத்தில் இணைந்து கொண்டார்கள் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக நோயாளிகள் அனைவரும் மிகுந்த கஷ்டங்களை எதிர்நோக்கினார்கள். 16 சுகாதார சேவை தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த சுகாதார ஊழியர்கள் 48 மணிநேர வேலைநிறுத்தத்தை நேற்று ஆரம்பித்தார்கள். இந்த வேலைநிறுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விடுத்திருந்தது. சுகாதார அமைச்சர் தகவல் தருகையில் நீதிமன்ற உத்தரவை தொழிற்சங்க தலைவர்களுக்கு வழங்க முடியாதிருந்ததனால் இன்றும் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றதாக தெரிவித்தது. அமைச்சர் மேலும் தகவல் தருகையில் தொழிற்சங்க தலைவர்கள் தங்களது தொலைபேசிகளின் இணைப்பை துண்டித்திருந்தார்கள் என்றும் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. அரசாங்க சபை ஐக்கிய தாதிமார் சங்கத்தின் உபத்தலைவர் டி பொரலச கருத்து வெளியிடுகையில் தேவையற்ற வேலைநிறுத்தத்தின் மூலம் நோயாளிகளுக்கு வசதி இனங்கள் ஏற்படுவதை தீவிரமாக கண்டிப்பதாக தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி வங்குரோத்தான அரசியல்வாதிகளின் கைப்பொம்மையாக மாறியுள்ளதென பேராசிரியர் சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ரதேரர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் சூழ்ச்சிகள் பற்றி அறிவூட்டுவதற்காக சர்வமத தலைவர்கள் ஊடக மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தனர். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்த பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோனின் செயற்பாடுகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கருத்துக்கள், தமிழ் டயஸ்போராவின் மாவீரர் என்று கூறப்படும் நிகழ்வுகள் குறித்தும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இங்கு சர்வமத அமைப்பைச் சேர்ந்த பேராசிரியர் சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ரதேரர் கருத்து வெளியிட்டார். சர்வமத அமைப்பில் பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா உரையாற்றினார். மற்றும் தமிழர் சார்பாக போர்த்த அகிம்சை வழியில் போராடிய SJV செல்வநாயகம், அமிர்தலிங்கம் போன்ற தலைவர்களை இந்த மக்கள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் பாராட்டுகிறார்கள்.
வணங்குகின்றார்கள். அதே நேரம் ஒரு ஆயுதம் தாங்கியவர்களை எப்பொழுதும் எந்த ஒரு நபராவது அவர்களை வாழ்த்தி வணங்குவது என்பது எந்த ஒரு மக்களும் ஏற்கப் போவதில்லை, எந்த ஒரு நாடும் ஏற்கப் போவதில்லை என்பதை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலாநிதி ஹசன் மௌலானா கருத்து வெளியிட்டார். உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றார். வடக்கிலே வடக்கின் முதலமைச்சரை சந்தித்து பேசுவாசை நடத்தினார். நாங்கள் கேட்கின்றோம் டேவிட் கெமரன் இடத்திலே, வடக்குக்கு சென்ற நீங்கள் ஏன் கிழக்குக்கு செல்லவில்லை? கிழக்கிலும் யுத்தம் நடைபெற்றது, கிழக்கிலும் பயங்கரவாதத்தினால் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இன்றும் அகதிகளாக அனாதைகளாக தவிக்கின்றார்கள். முஸ்லீம்கள் இறைவனை தொழும் பொழுது பள்ளிவாசலிலே 161 பேரை கருத்து வெளியிட்டார். சங்கைக்குரிய கலகம தம்மரன்சி தேரர் கருத்து வெளியிட்டார். சர்வமத அமைப்பை சேர்ந்த அருட்தந்தை சரத் ஹெட்டியாராச்சியும் கருத்து வெளியிட்டார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பார்க்கின்றன. வாகனங்களில் மேற்கொள்ளப்படும் புகை பரிசோதனை அறிக்கையினை கார் போன்று எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட உள்ளது. எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கை இடம்பெறும். புகை பரிசோதனை அறிக்கையை சாரதிகள் வைத்திருப்பது கட்டாயம் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2009 முதல் மோட்டார் வாகன சட்டத்திற்கு அமைய வருமான வரி பத்திரம், காப்புறுதி பத்திரம், புகை பரிசீலனை அறிக்கை ஆகியன சாரதி வசம் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2008 முதல் மாகாணம் பலவற்றில் வாகன புகை பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு முதல் வடமாகாணத்திலும் வாகன புகை பரிசோதனை அறிக்கை வெளியிடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் எஸ் எச் ஹரிஷ் சந்திர தெரிவித்தார். வாகன புகை பரிசோதனை அறிக்கை முன்வைக்கப்படாவிட்டால் 5000 குறையாத 20000 மேற்படாத தண்டப்பணம் அறவிடப்படும். இந்த தவறு 2 மேல் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களில் சிறை தண்டனை வழங்கும் இயலுமை காணப்படுகின்றது. புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களுக்காக 1 காலத்திற்கு வாகன புகை பரிசோதனை தேவையில்லை. கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் அமைக்கப்படவிருக்கும் மாடி கட்டிடத்திற்கான அடிக்கல் சமீபத்தில் நாட்டி வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் ஜனாபா அமீன் மாரி நாதிரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு 5 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கும் மாடி கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்தார். இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் எம் எச் சேகு அலி உட்பட அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். மட்டக்களப்பு ஏறாவூர் சொருவாமுனை வாவிக்கரையில் அமைக்கப்படவுள்ள படகுகள தரிப்படம் மற்றும் ஏல விற்பனை நிலையம் என்பவற்றிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. மீனவர் சங்க பிரதிநிதி எஸ் எம் எம் ஹனீஃபா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகரசபை தவிசாளர் அலிசாகிர் மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனீஃபா, கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் டொமின்கோ ஜார்ஜ் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். படகு தரிப்படமும் ஏல விற்பனை நிலையமும் 1 ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும். காரைதீவூர் ஸ்ரீ கண்ணகி அம்மன் கோவில் வாசல் அலங்கார தோரண நிர்மாணத்திற்கான இறுதிக்கட்ட நிதியை பாராளுமன்ற உறுப்பினர் பி எச் பி எஸ் என வழங்கியுள்ளார். இதனையடுத்து இறுதிக்கட்ட வேலைகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் காரைதீவு பிரதேச செயலாளர் எஸ் ஜெகராஜன் தலைமையில் அண்மையில் இடம்பெற்றன. பாராளுமன்ற உறுப்பினர் பி எச் பி எஸ் என கட்டிட நிர்மாண வேலைகளை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஆலய அறங்காவலர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அக்யூனஸ் பல்கலைக்கழக கல்லூரியின் 2013 பட்டமளிப்பு விழா கல்லூரி மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி வைத்தார். 3 கட்டங்களாக இடம்பெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 1842 மாணவர்கள் பட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள்.
கலை, வர்த்தகம், சட்டம், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம், பொறியியல், ஆங்கிலம் போன்ற பல்வேறு துறைகளில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் உப அதிபர் அருட்தந்தை சந்தனலால் பெர்னாண்டோ, கல்லூரியின் அதிபர் பிளாசிடஸ் டி சில்வா ஆகியோரும் சமூகம் அளித்திருந்தனர். தெற்கு நெடுஞ்சாலையில் கடந்த 2 வருட கால பகுதியில் 221 கோடி ரூபாய் வருமானம் பெறப்பட்டதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் 75 லட்சம் வாகனங்கள் இந்த பாதையை பயன்படுத்தியுள்ளன. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் மூலமும் 11 கோடி ரூபாய் வருமானம் பெறப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் 4 லட்சம் வாகனங்கள் இந்த பாதையை பயன்படுத்தியுள்ளன. அதிவேக நெடுஞ்சாலை காலையிலிருந்து மாத்தறை கொடகம வரையிலான நிர்மாணப் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. எதிர்வரும் சில மாதங்களில் இது பொதுமக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையில் கொடகமையிலிருந்து காலி வரையிலான பகுதி பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் மாத்தறையிலிருந்து கொட்டாவைக்கு 2 மணித்தியாலம் குறைந்த கால பகுதியில் செல்ல முடியும். கொழும்பு சுற்றுவட்ட பாதையில் கொட்டாவையிலிருந்து கடுவல வரையிலான முதற்கட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் நவீன முறையில் நிர்மாணிக்கப்பட்ட நீரூற்று பூங்கா சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட அரச அதிபர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர்கள் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா, விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு மக்களின் பாவனைக்கென இதனை திறந்து வைத்தார்கள். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். பூங்காவின் பெயர் பலகையும் பிரதம அதிதிகளினால் திரை நீக்கம் செய்யப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்கவன நடமாடும் சேவை பிரதேச செயலகங்களில் இடம்பெற்று வருகிறது. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவிற்கான நடமாடும் சேவை பிரதேச செயலகத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் எம் சி எம் அன்சார், ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகள், கிராம சேவை அலுவலர்கள், வாழைச்சேனை போலீசார் உட்பட அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் ஆய்வு நிலையமும் கஃபே நிறுவனமும் இந்த நடமாடும் சேவைக்கு அனுசரணை வழங்குகின்றன. நாரம்ம கடகா போல குர்துபா மாதிரி மத்ரசாவின் வருடாந்த பரிசளிப்பு விழாவும் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் அவுடா நிலைய வளாகத்தில் சமீபத்தில் நடைபெற்றன. அஷேக் எஸ் எம் அன்வர் வதூத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக வடமேல் மாகாண சபை உறுப்பினர் ரிஸ்வி ஜவஹர் ஷா சமூகம் அளித்திருந்தார். பிரதம அதிதியாக வாமி நிறுவனத்தின் பணிப்பாளர் உமர் இத்ரீஸ் மற்றும் உயர்கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் வயல்எம் நவவி உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கலை விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி என்பனவும் இடம்பெற்றன. ஏதேனும் ஒரு ஆக்கிரமிப்பு சக்திகள் பலஸ்தீனத்தை போன்று இலங்கையையும் பிரிப்பதற்கு திட்டம் தீட்டினால் இலங்கையில் அனைத்து மக்களும் அதற்கெதிராக எழுந்து நிற்பார்கள் என கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் பலஸ்தீனத்தில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஏன் கவனம் செலுத்தவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 36வது பலஸ்தீன ஒத்துழைப்பு தினத்தை முன்னிட்டு விசேட மாநாடொன்று கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இதில் பிரதான உரையினை கலாநிதி தயான் ஜெயதிலக ஆற்றினார். பிரிட்டன் பிரதமர் இலங்கை மற்றும் பலஸ்தீனம் தொடர்பாக பின்பற்றும் இரட்டை வடம் குறித்து இங்கு விமர்சிக்கப்பட்டது. தொடர்ந்தும் கலாநிதி தயான் ஜெயதிலக உரையாற்றுகையில் பிரிட்டன் பிரதமருக்கு ரமல்லா நகருக்கு செல்லுமாறு கூறுங்கள், அங்குள்ள பெண்கள் மற்றும் விதவைகளிடம் பேசச் சொல்லுங்கள், குண்டுகளால் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களிடமும் கருத்துக்களை கேட்கச் சொல்லுங்கள், இஸ்ரேல் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் கொத்தணி குண்டுகளை மக்கள் வசிக்கும் இடங்களில் வீசுகின்றன, இது என்னவென்று நான் கேள்வி எழுப்புகின்றேன். பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக யோசனையை முன்வைக்க பிரிட்டன் பிரதமர் ஏன் நிர்பந்தங்களை மேற்கொள்ளவில்லை? சர்வதேச அமைப்புகளில் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பிரிட்டன் பிரதமர் ஏன் வாக்கினை வழங்குவதில்லை? எமக்கு மட்டுமே இந்த அச்சுறுத்தலை விடுக்கின்றார். பலஸ்தீனம் பிரிட்டன் அறிமுகப்படுத்திய பெல்வர் பிரகடனம் மூலம் துண்டாடப்பட்டது. பிரிட்டன் பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றவே மேலும் ஒரு பெல்வர் பிரகடனத்தின் ஆரம்பம் என்று நினைத்தால் நான் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்நாட்டு மக்கள் இலங்கையிலும் இஸ்ரேல் ஒன்று உருவாகுவதற்கு எதிராக எழுந்து நிற்பார்கள் என்பதையே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அரசாங்கம் அல்ல, அனைத்து மக்களும் இந்த மேற்குலக ஆதிக்கவாதிகளின் மற்றும் அவர்களது அரசாங்கங்களுக்கு எதிராகவே இந்த செயற்பாடு அமையும். மேற்குலக மக்களுக்காக அல்ல, அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அம்பாறை மாவட்ட செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்முனை பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு இடையிலான கலை கலாச்சார போட்டிகள் கல்முனையில் சமீபத்தில் நடைபெற்றன. இந்த நிகழ்வு கல்முனை இருதயநாதர் மண்டபத்தில் பிரதேச செயலாளர் எம் எம் நோபல் தலைமையில் நடைபெற்றது.
அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாதிபர் கே விமலநாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கவிதை, நாட்டாறு பாடல், ஊரங்க நாடகம், பேச்சு, நடனம், கதை சொல்லுதல், திரைப்பட பாடல், அறிவிப்பு போன்ற அம்சங்களை கொண்ட நிகழ்ச்சிகள் உத்தியோகத்தர்களுக்கிடையே போட்டிகளாக இடம்பெற்றன. முதலிடத்தை பெற்றவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மத்திய காத்தான்குடி கல்விக் கோட்டத்திற்குட்பட்ட காங்கையன்கொடு ஓரை இக்ரா வித்யாலயத்தில் அமைக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டன. பாடசாலை முதல்வர் எம் ஆதம் லபை தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்தார். 60 லட்சம் ரூபாய் செலவில் 2 கட்டிடங்கள் அமைக்கப்பட்டதோடு பாடசாலைக்கான தளபாடங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கல்வி அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களின் அபிவிருத்தி பணிகளுக்கென 135 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 35 அபிவிருத்தி திட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைய சம்மாந்துறை மல்காம்பிட்டி 3 வீதி புனரமைக்கப்பட்டு சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் ஏ மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச சபை தவிசாளர் ஏ எம் எம் நௌஷாத், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் அன்வர்தீன் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். எல்டிடி பயங்கரவாதத்தினால் சொந்த இடங்களை இழந்த மட்டக்களப்பு மாவட்ட சிங்கள மக்களை அவர்களது சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்த வேண்டுமென யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் அகில இலங்கை அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தாம் நீண்ட காலமாக எல்டிடி பயங்கரவாதிகளினால் மிகவும் துன்பங்களை அனுபவித்ததாக அந்த மக்கள் தெரிவித்தனர். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் அகில இலங்கை அமைப்பு இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது கருத்துக்களை தெரிவித்தது. விளையாட்டுச் செய்தி ஒன்று. எல்லை தயட்டிக்கிரில எல்லை போட்டி பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொள்ளும் போட்டித் தொடர் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் அடுத்த மாதம் 1 தேதி ஆரம்பமாக உள்ளது. இது தயட்டிக்கிரில தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கமைய ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதுபற்றி ஊடகங்களுக்கு அறிவிக்கும் மாநாடு அமைச்சர் ரஞ்சித் சியாமலாபெட்டியவின் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 500 குழுக்கள் போட்டித் தொடரில் கலந்து கொள்ளும். யாழ் மாவட்டத்திலிருந்து மாத்திரம் 24 குழுக்கள் பங்கு பெற்றும் பெண்களை பிரதித்துவப்படுத்தும் 6 குழுக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கலந்து கொள்ளும். இதன் இறுதிப் போட்டி தயட்டிக்கிரில காட்சி வாரத்தின் போது வெண்ணப்புவ ஸ்ரீமத் அல்ஃபர்ட் எஃப் பீரிஸ் விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.